ரிஜா, நீ சொன்ன மாதிரியே அண்ணாச்சி ராசாத்தி கடத்திட்டாரு. கண்டிப்பா ஒரே ஆளா இருந்தா சஞ்சீவோ, இல்ல ரெண்டு ஆளா இருந்தா பாண்டியோ ராசாத்திய காப்பாத்த ஊருக்கு போயிடுவாங்க. நீ சொன்ன எமோஷனல் லாக் வொர்க் அவுட் ஆயிடும். பாண்டிக்கு ப்ராப்ளம் ஓகே. இப்போ சஞ்சீவ் பாண்டியா நடிச்சா சஞ்சீவ் ஊரு விட்டு போகாம இருக்க நாம சஞ்சீவ்க்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு நீ சொன்னல்ல, அது என்ன மாதிரி ப்ராப்ளம் ஸ்ரீஜா? எகனாமிக்கல் ப்ராப்ளம். எகனாமிக்கல் ப்ராப்ளமா? ஆமா. இப்போ சஞ்சீவ் ஆபீஸ்ல இருக்கானே தான நம்ம வீட்ல எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆமா. இப்போ நாம இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு கால் பண்ணி சஞ்சீவ் கவர்மெண்ட்க்கு சரியா டாக்ஸ் பே பண்ணல, நிறைய ஃபோர்ஜரி பண்ணி இல்லீகலா கோடி கணக்குல நிறைய பிளாக் மணி சேர்த்து வச்சிருக்கான், அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சஞ்சீவ் ஆபீஸ்ல இருக்கு. நீங்க உடனே சஞ்சீவ் ஆபீஸ் கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி எல்லாத்துலயும் ரெய்டு பண்ணா கையும் களவுமா உங்ககிட்ட மாட்டிப்பான் அப்படின்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் உடனே சஞ்சீவோட ஆபீஸ் கார்மெண்ட்ஸ் எல்லா இடத்துக்கும் போய் ரெய்ட் பண்ணுவாங்க. ரெய்ட் பண்ணும்போது ஓனர் கண்டிப்பா ஆபீஸ்ல இருக்கணும்ல. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் சஞ்சீவ் அவன் ஆபீஸ்ல இல்லனா நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி ஆபீஸ்ல ரெய்டு நடக்குது, உடனே சஞ்சீவ ஆபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ராசாத்திய காப்பாத்த போன சஞ்சீவ் ஊர்ல அண்ணாச்சி கஸ்டடியில மாட்டிருக்கிறதுனால அவனால ஆபீஸ்க்கு வர முடியாது. அப்படி அவன் ஆபீஸ்க்கு வரலனா சஞ்சீவ் எங்க போயிருக்கான்ற க்வெஸ்சன் அபி முதக்கொண்டு நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே வரும். அந்த ஒரு க்வெஸ்சன் போதும். சஞ்சீவ பத்தி அபி முத்தழகுக்கு உண்மை தெரிய. சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டிட்டான்ற உண்மை அபிக்கு தெரிஞ்சா அவளால தாங்கிக்கவே முடியாது. கன்சீவா வேற இருக்கா, என்ன வேணாலும் ஆகலாம். அந்த டைம்ல நாம முத்தழகு கிட்ட இங்க சஞ்சீவா இருக்கிறது பாண்டின்னு சொல்லி அவளை கொஞ்சம் தூண்டி விட்டோன்னு வச்சுக்கோ, அவ விஷத்தை குடிச்சாவது சஞ்சீவ தான் கூட கூட்டிட்டு போயிடுவா. அபி மறுபடியும் வாழா வெட்டியா ஆயிடுவா. செம ஸ்ரீஜா, உடனே இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்க்கு கால் பண்ணு. ஓ ஸ்ரீஜா மேடம். சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். ஓகே மேடம், இன்னும் ஹாஃப் அன் அவர்ல சஞ்சய் ஆபீஸ்ல ரெய்டு நடக்கும். தேங்க் யூ சார். சஞ்சீவ் இன்னைக்கு செம்மையா மாட்டினடா. அண்ணாச்சி குடன் குறைன்னு சொன்னாரு, அவரை இன்னும் காணோம். டேய், அண்ணாச்சி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நீ போய் பாரு. அண்ணாச்சி வாங்க. அண்ணாச்சி எங்கள அந்த ராசாத்தி உள்ள கட்டி போட்டிருக்கான்னாச்சி. ஓ ஆ
அதான் நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வந்துட்டீல அப்புறம் எதுக்குல வாயை கட்டி வச்சிருக்கீங்க அவுத்துள்ள சரிங்க அண்ணா யானாச்சி எதுக்குமே என்ன கடத்துன ஏய் மரியாதையா பேசு உன் வீட்டு மருமக என்ன கடத்தி கொண்டு வந்திருக்க உனக்கு என்னவே மரியாதை ஏய் யாருக்கு யாரடி மருமக என் புள்ள உன் கழுத்துல தாலி கட்டினானே அப்பவே என் புள்ள செத்துட்டான்னு நான் தலமுழுகிட்டேன் எனக்கு இப்ப புள்ளையே இல்ல அப்புறம் எங்க இருந்து நீ மருமக வந்தா இப்ப எதுக்கு என்ன கடத்திட்டு வந்த ஆ உனக்கு கொஞ்ச நாள் அண்ணனா நடிச்சான்ல அந்த சஞ்சீவ் அவனை இங்க கொண்டு வரதான் சஞ்சீவ் அண்ணா எதுக்கு இங்க வரணும் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் எல அண்ணாச்சி அந்த சஞ்சீவ் இந்த ராசாத்திய காப்பாத்த எப்படி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இங்க வருவான் சரிங்க அண்ணா அவன் வந்தா அவனை இவள கட்டி போட்ட மாதிரியே அவனையும் பிடிச்சு கட்டி போடுங்க சரிங்க அண்ணாச்சி நான் சொல்லும் போது அவனை விட்டா போதும் ஏய் எதுக்கு பேசிக்கிற? ஆ சஞ்சீவ் அண்ணனே இவனங்க அடிக்க போறானுங்களா? உங்களால என் அண்ணனை ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் பார்க்கலாம்டி. சஞ்சீவ் இங்க வந்தானா அவனால இங்க இருந்து திரும்ப போகவே முடியாது. சென்னையில இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள இவன் எப்படி இங்க வந்தான் இல்ல பாண்டில டேய் அவன தான் நம்ம கொண்டு போயிட்டமே இவன் சஞ்சீவ் இல்ல என்னச்சு இவன் கைய கால உடைச்சு போடுங்கள நினைச்ச உடனே அடிச்சு பிடிக்க நான் ஒண்ணும் சஞ்சீவ் இல்ல பாண்டி இவன் உசுரோடையே இருக்க கூடாது அடிச்சு தூக்குங்கள எல குட்டா பயலுங்களா அவன திருப்பி அடிங்கள அல்ல ராசாத்திக்கு ஏதாவது தொல்லை கொடுக்க நினைச்ச உன கொன்னுடுவேன் உன ரசதி இனி உனக்கு அண்ணாச்சியால எந்த பிரச்சனையும் வராது அப்படி வந்தா என்ன உடனே கூப்பிடு சரியா நீ தைரியமா வீட்டுக்கு போ இல்லன்னு நீயும் ஆனு நீ போமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ போ தைரியமா போமா முளைச்சிருவேன்
சார் யார் சார் நீங்க we are from income tax department உங்க ஆபீசர் ரைட் பண்ணனும் சார் ஒரு நிமிஷம் மேனேஜர் சார் டவுன் பண்ணுங்க சார் 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 இருங்க சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் இங்க பாருங்க நாங்க ரைட் பண்ண வந்திருக்கோம் இந்த ரைடு முடிற வரைக்கும் யாரும் இங்க இருந்து வெளிய போக கூடாது ஓகே सर सर, नम ऑफिस के इनकम टैक्स लेंदे राइड वंदर कांग सर। राइड आ? सर, सरी वांगा। येमा, निंगे इंदा कंपनी लेना वेला पकरी गे? सुपरिसर आर कौन सर? इतना वर्ष में वेला पकरी गे? सर इप्पो एक मास मादा सर वेला पकरी। अपड़िया? आमा, उंगा वानर पति उंगलोड़ा करती है ना? सर, नांगले पिता पुतिसा सेंदर कौं? ये दुआ नल मैनेजर की डिके लगा। ஏமா நீங்க போங்கமா சார் என்ன சார் நடக்குதுங்க நீங்க யாரு சார் இது இந்த மாப்பிளையோட கம்பெனி சார் நீங்க யார் சார் நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருந்து ரைடு பண்ண வந்திருக்கோம் இந்த ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைடு நடத்தியாகணும் உங்க பாஸ் சஞ்சீவை உடனே வர சொல்லுங்க ஐயோ உடனே வர சொல்றதா இப்போ 300 கிலோமீட்டர் தள்ளி பாண்டி ஊர்ல இருக்கான் எப்படி வருவான் அண்ணாச்சி ராசாத்திய கடத்திட்டா அண்ணாச்சி கிட்ட இருந்து ராசாத்திய காப்பாத்த பாண்டி ஊருக்கு போய் ஆகணும் அதே நேரத்துல சஞ்சீவ் இந்த ஊரை விட்டு போகாம இருக்க நாம அவனுக்கு இங்க ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணா ஒரே ஆள் ரெண்டு இடத்துல எப்படி இருக்க முடியும் ஓ இது ஸ்ரீஜா வேலை தானா மாப்ளைய தங்கச்சி கிட்ட மாட்டி விட இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கால ஆனா மாப்ள வசமா மாட்டிட்டானே இப்போ என்ன பண்றது என்ன சார் முழிச்சிட்டு நிக்கிறீங்க சீக்கிரமா உங்க மாப்ளைக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுங்க கலி சார் சஞ்சீவ் சார் ஃபோன் பண்ணி உடனே கூப்பிடுங்க யோ கூப்டாலும் வர முடியாத இடத்துல மாப்ள இருக்கான்யா அது தெரியாம இந்த மேனேஜர் இப்போ நீங்க உங்க பாஸ் கூப்பிட போறீங்களா இல்லையா சார் மாப்ள இப்ப வர முடியாத சூழ்நிலையில இருக்காரு வர முடியாத சூழ்நிலைனா சார் पर्सनल விஷயம் உங்க கிட்ட இப்ப சொல்ல முடியாது சார் சார் சஞ்சீவ்ங்க வர முடியாதுன்னு சொன்னா அவரோட வைஃப் அபிய கூப்பிடுங்க ஐயோ தங்கச்சிய கூப்பிட்டா பிரச்சனை இன்னும் அதிகமா ஆகும் சோலி முடிஞ்சது சார் அபிமேடத்த கூப்பிடலாம் சார் யோ கொஞ்சம் சும்மா இருயா கூப்பிடுங்க சார் இல்ல சார் தங்கச்சி பிரெக்னண்டா இருக்கு அவளால வர முடியாது என்ன சார் நீங்க உங்க பாஸ் சஞ்சீவை கூப்பிட சொன்னா இல்லன்னு சொல்றீங்க அவங்க வைஃபை கூப்பிடுங்கன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்றீங்க இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க எனக்கு சஞ்சீவ் இல்ல அபி யாராவது ஒரு ஆள் வந்தாகணும் நீங்களா கூப்பிடுறீங்களா இல்ல நானே ஃபோன் பண்ணட்டுமா நீங்க ஒத்து வர மாட்டீங்க இந்த ஆபீஸோட மேனேஜர் யாரு சார் நான் தான் சார் ஓஹோ அபி மேடம் நம்பர் சொல்லுங்க இப்போ நீங்க நம்பர் கொடுக்க போறீங்களா இல்ல பிரச்சனை இல்ல மாட்ட போறீங்களா வேணா சார் தர சார் சார் இல்ல சார் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க இல்லனா எங்களை வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு சொல்லி உங்க மேல ஆக்சன் எடுக்க வேண்டிய இருக்கும் நீங்க நம்பர் சொல்லுங்க சொல்றேன் சார் 98 இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி மாப்ள ஆபீஸ்ல இல்லாத விஷயத்தை சொல்ல போறோம் இப்போ நான் என்ன பண்றது நல்லா மாட்டிட்டேனே क्लाइंटिंग का फोन मना मंडी आवश्यक है ना सर? माप ले। अब
சஞ்சீவ் சார் வந்துட்டாரு. ஸ்ரீஜா மேடம் ரைட் பண்ணும்போது சஞ்சீவ் வரமாட்டாருன்னு சொன்னாங்க. இப்ப சஞ்சீவ் வந்து நிக்கிறாரு, என்ன பண்றது? என்ன சார், என்ன பண்ணணும்? உங்க கம்பெனி சரியா டாக்ஸ் பே பண்றது இல்லைன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அப்படியா? சரி, கொஞ்சம் வாங்க சார். வாங்க. ஆடிட்டிங் ஃபைல்ஸ் நான் சரியா டாக்ஸ் பே பண்ணிருக்கேன்னு இந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு சொல்லும். நம்பிக்கை இல்லைன்னா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். சாரி சார், தப்பான இன்ஃபர்மேஷனில் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். இனிமேலாவது இன்ஃபர்மேஷன் கரெக்டாக செக் பண்ணிட்டு வாங்க சார், இல்லைன்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. சாரி சார், அப்போ நாங்கள் வரோம். நல்லது, கிளம்புங்க. சாரி சார். அம்மா, இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் தான். பேசு. என்னாச்சு சார்? இன்கம் டாக்ஸ் ரெய்டுன்னு மிரட்டி அபியா சஞ்சீவ் ஆபீஸ்க்கு வர வச்சிட்டீங்களா? சஞ்சீவே ஆபீஸ்க்கு வந்துட்டார் மேடம். சஞ்சீவ் ஆபீஸ்ல இருக்கானா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், உங்க பேச்ச கேட்டு நான் சஞ்சீவ் ஆபீஸ்க்கு ரெய்டுக்கு வந்ததுக்கு அவமானம் தான் மிச்சம். போன வைங்க மேடம். மாப்ள, நீ வரமாட்டேன்னு நினைச்சு பயந்தே போயிட்ட மாப்ள. மாமா, ஸ்ரீஜா ராசாத்திய கடத்தி பாண்டி ஊருக்கு என்ன அனுப்பும் போதே எனக்கு நல்ல டவுட் வந்துருச்சு. அதான் அண்ணாச்சிக்கிட்ட இருந்து ராசாத்திய காப்பாத்திட்டு அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி இங்க வந்துட்டேன். நல்ல காரியம் பண்ண மாப்ள. ஆமா, உனக்கு ஆபீஸ் டீடைல்ஸ் எல்லாம் எப்படி தெரியும்? மாமா, நான் சஞ்சீவ்னு எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நான் சஞ்சீவா மாற ஆரம்பிச்சேன். சூப்பர் மாப்ள. ஸ்ரீஜா, சஞ்சீவ் எப்படி ஆபீஸ்க்கு வந்தா? அதுதான் தெரியலையேமா. ஒருவேளை சஞ்சீவ் ராசாத்தியை காப்பாத்த பாண்டியா ஊருக்கு போகாம இருந்திருப்பானோ? அண்ணாச்சிக்கு போன் பண்ணி கேளுடி. அண்ணாச்சி மெதுவா மெதுவா பார்த்துவோங்க. அண்ணாச்சி மெதுவா உக்காருங்க, உக்காருங்க. அண்ணாச்சி உங்க போனு. அண்ணாச்சி சுடுதண்ணி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரிங்க அண்ணாச்சி. இவ வேற சொல்லு ஸ்ரீஜா. அண்ணாச்சி, சஞ்சீவ் அங்க வந்தானா? ஆமா, சஞ்சீவ் வந்தான். எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு ராசாத்திய கூட்டிட்டு போயிட்டாவே.